வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகம் முழுவதும் அனைத்து வங்கிக்கும் மிக அவசர அறிவிப்பு. இனி ஏடிஎம் கார்டு தேவையில்லை. ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் மூலம் பணம் எடுக்கலாம். இரண்டு மகிழ்ச்சி அறிவிப்பு. இது போன்ற பல்வேறு முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி எல்லாத்தையும் மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதிலிருந்து ரொக்க பணப்புழக்கம் குறைந்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரித்து வருகின்றன. கையில் உள்ள ஸ்மார்ட் போன் மூலமாகவே பணம் அனுப்பவும் பணம் பெறவும் முடிகிறது. இதற்காக வங்கிக்கு அலைய வேண்டிய தேவை இப்போது இல்லை. இதற்காகவே கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே போன்ற ஏராளமான மொபைல் செயலிகள் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டன. இதில் கேஷ்பேக் போன்ற பல்வேறு சலுகைகளும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த செயலிகளை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு இன்னும் ஒரு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது, இந்த ஆப் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் ஏடிஎம் மிஷின்களில் ஏடிஎம் கார்டு இல்லாமலேயே இந்த ஆப் மூலமாக பணம் எடுக்கலாம். ஏடிஎம் கார்டு இல்லாமல் பணம் எடுக்கும் வசதியை ஏற்கனவே சில வங்கிகள் கொண்டு வந்துள்ளது. எஸ்பிஐ, ஐசிஐசி ஆகிய வங்கிகளில் இந்த வசதி உள்ளது. ஆனால் இந்த வங்கிகளின் பிரத்யேகமான மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவே பணம் எடுக்க முடியும். ஆனால் இனி வாடிக்கையாளர்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே போன்ற ஆப்களை பயன்படுத்தி பணம் எடுக்கலாம். இந்த வசதி விரைவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளது. ஆனால் இதற்கு வாடிக்கையாளர்கள் தங்களது கேஒய்சி விவரங்களை அப்டேட் செய்ய வேண்டும். 2022 ஏப்ரல் மாதத்தில் இந்த வசதி பயன்பாட்டுக்கு வரும் என்று கூறப்படுகிறது. ஜஸ்ட் ஏடிஎம் சென்டருக்கு போய் இந்த ஆப்பில் வந்து எதுவும் பார் கோடு, கியூஆர் கோடு ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணி உடனே நமக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன் கொண்டு வருவாங்க. இதுக்கு முன்னாடி எஸ்பிஐ, ஐசிசி பேங்கில் இருக்குது. ஆனால் இந்த ஆப்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா யாருனாலும் எந்த ஏடிஎம்னாலும் இந்த வசதியை பயன்படுத்திக்கொள்ள முடியும். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க.